KS Tourism Travels திருச்சி மற்றும் சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து உங்கள் இல்லம் செல்லவும் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் கடலூர் மாவட்டம் ஆகிய இடங்களுக்கு ஷேரிங் முறையில் உங்கள் இல்லம் செல்லவும் அணுகுங்கள் அனைத்து நாடுகளுக்கும் ஏர் டிக்கெட் விசிட்டிங் விசா பஸ் டிக்கெட்களும் புக்கிங் செய்து தரப்படும் நம்மிடம் டூர் செல்வதற்கு ஏற்ற சொகுசு பேருந்துகளும் உள்ளது எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அது என்ன பிரச்சனை அங்க என்ன நடந்துச்சு அப்படினு சொல்லிட்டு நம்ம இந்த Facebookல எழுதுவோம் WhatsAppல எழுதுவோம் இது மாதிரியான வீடியோ போடுவோம் ஆனா சில சில்ற பசங்க எவ்வளவு உருண்டு பிறண்டாலும் அதெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டோம் உதாரணத்துக்கு இந்த வேலூர் இப்ராஹிம் மாதிரியான சில்ற பசங்க எவ்வளவு உருண்டு பிறண்டாலும் சரி ஹே ஷு ஷு அப்படி சொல்லி நம்ம தட்டி விட்டு போயிட்டே இருப்போம் ஏனா இவனுங்க வந்து நம்மலாம் இவனை பத்தி நம்ம பேசுவோம் அத வச்சு இவங்க வந்து பெரிய ஆளா இல்ல அப்படி சொல்லிட்டு தான் இவங்க குறுக்க மறுக்க ஓடிட்டே இருக்கானுங்க அப்படி நாம ஒரு பொருட்டாதவே மதிக்காத ஒரு மொண்ண நாய் தான் இந்த கல்யாணராமன் இவன் வந்து ஒரு கேடுகட்ட நாய் இந்த நாய் நபிகள் நாயகம் அவங்கள பத்தி கேவலமா பேசுறான் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்துல ஒரு கூட்டத்துல இந்த பாஜக கல்யாணராமன் நபிகள் நாயகம் அவங்கள பத்தியும் அவங்க மனைவியை பத்தியும் ரொம்ப கேவலமா பேசினான் உடனே அங்க வந்த முஸ்லிம்கள் அவனோட பேச்சை கண்டிச்சு அவனை கண்டிச்சாங்க உடனே வந்துட்டாங்க இந்த பிரச்சனை அது கல்வீச்சு வரைக்கும் போயிருச்சு அதுக்கப்புறம் அந்த அரபோத கல்யாணராமனை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவில் போராட்டங்கள் நடந்துச்சு ஆனா இந்த பிரச்சனை நடந்த கொஞ்ச நேரத்துல இந்த புறம்போக்கு கல்யாணராமனை விட்டுட்டு அங்க வந்து கண்டிச்சு வந்தாங்கள முஸ்லிம்கள் அவங்கள ஸ்டேஷன் கூட்டு போனாங்க காவல்துறை அப்புறம் இந்த செய்தி எல்லாருக்கும் தெரிய வரவும் நபிகள் நாயகம் அவங்கள பத்தி இவ்வளவு இழிவா பேசின இந்த பொட்டப்பைய கல்யாணராமனை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி மயிலாடுதுறை புதுச்சேரி இப்படி தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவுல அந்த நைட் நேரம்னு கூட பார்க்காம பெரிய அளவுல போராட்டங்கள் நடந்துச்சு அது மட்டும் இல்லாம அவன் மேல பல ஊர்ல கம்ப்ளைண்ட்டும் பதிவு செஞ்சாங்க இப்படி இந்த மேட்ரு பெரிய அளவுல ஆயிடுச்சு அப்படின்னதுக்கு அப்புறம் தான் இந்த பொட்டப்பைய கல்யாணராமனை இந்த காவல்துறை கைது பண்ணாங்க இவன் இப்போ மட்டும் இல்ல பல வருஷமா தொடர்ந்து நபிகள் நாயகம் அவங்கள பத்தி அவங்க குடும்பத்தார பத்தியும் ரொம்ப தரக்குறைவா Facebookல எழுதி வந்துட்டே இருக்கான் அதுவும் எப்போ எழுதுவானா இந்த ரமலான் நோன்பு ஆரம்பிக்கும் போதுல அப்போ வந்து எழுதுவான் அதே மாதிரி முஸ்லிம்கள் நல்ல சமூக பணிகள் இந்த நிவாரண பணிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது பல மதத்தை சேர்ந்த மக்கள் வந்து முஸ்லிம்களை பாராட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த நேரத்துல வந்து எழுதுவான் அதாவது முஸ்லிம்கள் வந்து இந்த ரமலான் நோன்பு ஆரம்பிக்கும்போது அவங்க பண்டிகைன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷ உணர்வோட இருக்கிற நேரத்துல இவன் அப்படி நபிகள் நாயகத்தை பத்தி எழுதுனானா முஸ்லிம்கள் வந்து உணர்ச்சி வசப்படுவாங்க முஸ்லிம்கள் வந்து நிம்மதி இல்லாம எப்பவுமே ஒரு உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதுறது இன்னொன்று வந்து பிற மத மக்கள் வந்து முஸ்லீம்கள் வந்து பாராட்டுறாங்கல்ல அந்த நேரத்தில் வந்து இவன் இப்படி நபிகள் நாயகத்தை பத்தி எழுதும் போது பதிலுக்கு வந்து முஸ்லீம்கள் வந்து அவங்க இந்து மத கடவுள்களை பத்தி அதை எழுதுவாங்க இதை காமிச்சு பாரு நம்ம கடவுள்களை இவங்க திட்டுறாங்க நம்ம கடவுள்களை திட்டுறவனா நீ பாராட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட காமிச்சு ஒரு எச்ச பொழப்பு பொழைக்கிறதுக்காக தான் இந்த நாய் இப்படி எழுதிட்டே இருக்குது அதே மாதிரி இவனுக்கு எப்பெல்லாம் வந்து செலவுக்கு டப்பு தேவைப்படுதோ அப்பெல்லாம் வந்து இந்த முஸ்லீம்களை பத்தியும் அண்ணன் சீமானை பத்தியும் தோழர் திருமாவளவன் அவங்கள பத்தியும் தோழர் சுந்தரவள்ளி பத்தியும் அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி எழுதுவான் இவன் இப்படி எழுதுறதை பார்த்துட்டு பாஜக வந்துட்டு ஏய் நாய் கொலைக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா அதுக்கு ஏதாவது தண்ணி வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது தூக்கி போடுவாங்களே அதனாலதான் அந்த நாய் அப்பப்போ வந்து கொலைச்சிட்டு இருக்கோம் என்ன கேட்டா இவனை வந்து கைது பண்ணி இந்த ஜெயிலுக்குலாம் அனுப்பக்கூடாது இந்த கீழ்ப்பாக்கம் ஏர்வாடி மாதிரியான மனநல காப்பகத்துல சேர்த்து விட்டுறணும் ஏன்னா இவன் வந்து இந்த மதவெறி பிடிச்ச ஒரு பைத்தியக்கார நாய் இவன் இவனை பாஜகவிலே ஒருத்த கூட மதிக்க மாட்டான் இந்த பாஜகவோட ஹெட் ஆபீஸ் இருக்குல்ல கமலாலயம் அந்த கமலாலயம் வாசல் நிற்கிற நாய் கூட இவனை மதிக்காது அதனாலதான் பாஜகவில இருந்தே அவனை தூக்கி எறிஞ்சு எப்பயோ தூக்கி போட்டாங்க ஆனா இவன் அந்த ஒரு ஜான் வயிற்றை நிரப்புறதுக்காக அப்பப்ப இந்த நாய் குறுக்க மறுக்க ஓடிட்டே இருக்கும் அதே மாதிரி பாஜக எதிர்த்து யாராவது பேசிட்டா போதும் ஏய் உன் ஃபோன் நம்பர் கொடு உன் அட்ரஸ் கொடு உனக்கு ஆண்மை இருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு ஓடியாந்துருவான் அதே மாதிரி பெண்கள் யாராவது பாஜக எதிர்த்து பேசிட்டா போதும் ஏய் உனக்கு எத்தனை புருஷன் இருக்கான் அப்படிலாம் சொல்லிட்டு ஓடியாந்துருவான் இப்படி யாரை பார்த்தாலும் உனக்கு ஆண்மை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்மை டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருப்பான் டேய் முத போய் உங்க ஜிக்கு போய் ஒரு ஆண்மை டெஸ்ட் எடுத்துக்கோ ஏன்னா அவரு தான் கல்யாணம் ஆனவன பொண்டாட்டி விட்டு வந்துட்டாரு போ முத போய் அவர்கிட்ட ஒரு மடக்கு வாங்கி குடி நபிகள் நாயகம் அவங்கள பத்தி மட்டும் இல்ல தமிழக காவல்துறை பத்தி ரொம்ப கேவலமா பேசின இந்த கல்யாணராமன் காவல்துறை உங்கள் பேரை வந்து பேடித்துறைன்னு மாத்திக்கோங்க நீங்க வந்து நாக்கவலிக்க உங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுறான் கருப்பர் கூட்டம் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் மதங்களை பத்தி அவங்க வந்து தவறா பேசுறாங்க அப்படின்றதுக்காக அவங்க மேல குண்டர் சட்டெல்லாம் போடப்பட்டுச்சு சாதாரண பிட் பாக்கெட் கேஸ்ல யாராவது அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டா மறுநாள் அவன் வந்து பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து கை காலில் கட்டு போட்டுட்டு கை கால் முறிஞ்சு அவன் மறுநாள் அவனை கூட்டம் வந்து நிக்க வைக்கிறீங்க ஆனா போலீஸே இவ்வளவு கேவலமா பேசியிருக்கான் இவன்லாம் அந்த பாத்ரூம்ல வலிக்கு விழ மாட்டான் தமிழக காவல்துறையை பத்தி தப்பா பேசின இது மாதிரியான மொன்ன நாய்ங்க அதே பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து கையில காலில் கட்டு போட வச்சு நிக்க வச்சாதான் காவல்துறை தன் கடமையை செய்தது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து உங்க மேல நம்பிக்கை வரும் அப்படி இல்லைன்னு வைங்களேன் அந்த கல்யாணராமன் சொன்னது உண்மையாக பேரை பார்த்துவாங்க இவன் இப்படி தப்பா பேசினதும் முஸ்லிம்களோட சேர்ந்து உண்மைக்காக குரல் கொடுத்த அண்ணன் சீமான் தோழர் திருமாவளவன் இயக்குனர் களஞ்சியம் அண்ணன் வேல்முருகன் தோழர் சுந்தரவள்ளி இது மாதிரி பல மக்கள் நமக்காக குரல் கொடுத்தாங்க அவங்க எல்லாருக்கும் முஸ்லிம்கள் சார்பிலையும் நம்ம பேட்டை கல்யாணி சார்பிலையும் மனமார நன்றிகள் சொல்லிக்கிறோம். முஸ்லிம்களும் முஸ்லிம் அமைப்புகளும் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு. இந்த கல்யாணரமன் மாதிரியான மதவெறி பிடிச்ச நாய்ங்க இஸ்லாத்தை பத்தி நபிகள் நாயகம் பத்தியும் இந்த மாதிரி பேசுறது எல்லாமே முஸ்லிம்களோட எதிர்வினையை பார்க்கறதுக்காக மட்டும்தான். அதுவும் தேர்தல் நேரத்தில் இவனுங்க பண்றது எல்லாமே அந்த மலட்டு தாமரை எப்படியாவது மலர வச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி இவனுங்க பண்ணிட்டே இருக்கானுங்க. இவன் வந்து அரபதில வந்து ஏதாவது பேசுவான், நம்ம பதிலுக்கு அவனோட மதத்தை சார்ந்த கடவுள்களை பத்தி நம்ம ஏதாவது பேசிடுவோம், இல்லைன்னா ஏதாவது வன்முறையில் நம்ம ஈடுபட்டுருவோம் அப்படின்றதுக்காக தான் தேர்தல் நடத்த அந்த நாய் வந்து குலைச்சிட்டு கிடக்குது. நாம நம்முடைய இஸ்லாமிய அறிஞர்கள் இஸ்லாமிய அமைப்புகள் சொல்ற மாதிரி பகுத்தறிவோட சிந்திச்சு செயல்படணும். இந்த புறம்போக்கு நாய் மாதிரி நம்மளும் தரம் தாழ்ந்து போயிட்டோ இல்ல வந்து வன்முறையில் ஈடுபட்டோ நம்ம எந்த ஒரு தவறான காரியத்துக்கும் போயிடக்கூடாது. அதே மாதிரி சிலர் வந்து அவன் பேசுற அந்த வீடியோ பார்த்து பாருங்க நபிகள் நாயகத்தை பத்தி எவ்வளவு பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அவனை வந்து நம்ம எதுக்குறோன்ற பேர்ல வந்து வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் ஷேர் அடிக்கிறாங்க. அந்த நாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி ரொம்ப தவறா பேசியிருக்கான், அந்த நாய் பேசுனா நம்ம எதுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கணும்? அவன் பேசுற அந்த தப்பான விஷயத்தை நம்ம இன்னும் பல பேர் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான காரியத்தில் நம்ம செயல்படணும். தொடர்ந்து இவன் இப்படி எழுதுறது, அவனை வந்து போலீஸ் கைது பண்றது, அப்புறம் அவன் ஜாமீன்ல வெளில வருது, இது வந்து ஒரு தொடர் கதையாக போயிடுச்சு. அதனால இது மாதிரி இவனை மாதிரி எவன் எழுதினாலும் சரி அவன் வந்து பல வருஷத்துக்கு வெளியே வர முடியாத அளவுக்கு கடுமையான சிறை தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம் அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு புகார் ஒன்று கொடுத்தே ஆகணும். அதோட மட்டும் இல்லாம நம்ம உயிரினும் மேலான உத்தம நபியை பத்தி தப்பா பேசின இவன் மேல அல்லாஹ்வோட சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே அவசியமா துவா செய்யணும். மௌலானா சம்சுதீன் காசிமி ரொம்ப அழகா சொன்னாங்க, நம்ம வந்து எந்த நேரத்துல வந்து தவறான முறையில் வந்து வன்முறை வந்து கையில் எடுத்துடக்கூடாது, நம்ம எல்லாரும் இப்போ வந்து துவா செய்யக்கூடிய நேரம் அது. யா அல்லாஹ் இந்த நாய் கல்யாணராமனோட நாக்கு இழுத்துறியா அல்லாஹ், உன்னுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி தப்பா பேசியிருக்கேன் அல்லாஹ், இவனோட நாக்கனை இழுத்துறியா அல்லாஹ், அவனோட 10 விரல்களும் செயலுக்கு வச்சிரியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அல்லாஹ்விட்ட துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு வழிகாட்டல காட்டினாங்க மௌலானா சம்சுதீன் காசிமி. அதே மாதிரி இது மாதிரி அவனாவது தப்பா பேசும்போது மட்டும்தான் நமக்கு வந்து நபியோட நினைப்பு வருது, அதோட எல்லாம் வந்து கலைஞ்சு போயிடுறோம். உண்மையால நபி நேசம் என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு சுன்னத்தையுமே நம்மளோட வாழ்க்கையில பின்பற்றணும். நம்மளோட வாழ்க்கைக்கு எல்லா தேவையான எல்லா விஷயங்களும் நபியோட வாழ்க்கையில இருக்கு. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒவ்வொரு சுன்னத்தை பின்பற்றுறது மட்டும்தான் உண்மையான நபிநேசம். கடைசியா நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்குது, அது என்னன்னா இது மாதிரியான இஸ்லாமிய விரோதிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி தப்பா பேசிட்டு தப்பா எழுதிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம ஒரு எதிர்வினை ஒண்ணு காட்டணும். அந்த மாதிரி எதிர்வினை என்னன்னா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு, எதுக்காக இவங்க மேல எப்படி இத்தனை கோடி மக்கள் உயிரை விட அதிகமா பாசம் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த உண்மையை இந்த உத்தம நபியை பத்தி முழு உலகத்துக்கு நம்ம எடுத்து சொல்லணும். அதுதான் நம்ம காட்ட வேண்டிய முறையான ஒரு எதிர்வினை. இந்த பிரச்சனை நடந்துட்டு இந்த நேரத்தில் திருச்சியில சில இஸ்லாமிய இளைஞர்கள் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க. அது என்னன்னா யார் இந்த நபிகள் நாயகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன புத்தகத்தை எடுத்துட்டு தெரு தெருவா போய் எல்லா மக்களுக்குமே போய் இலவசமா அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு மஹல்லாவுலயுமே ஏற்பாடு பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி ஒரு சின்ன புத்தகத்தை ரெடி பண்ணி அதை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் இலவசமா கொடுக்கறது தான் நம்ம காட்டக்கூடிய சரியான எதிர்வினை. அதனால உலக மக்கள் எல்லோருக்கும் உரக்க சொல்லுங்கள் அந்த உத்தம நபியின் புகழை.